இதுக்கு முன்னாடி சென்னையினுடைய கட்டமைப்பு வந்து எப்படி இருந்துச்சு, அப்பெல்லாம் புயல் வந்தபோது மக்கள் இந்த அளவுக்கு பாதித்த மாதிரி தெரியல. ஆனால் கடந்த ஒரு 10-15 வருஷமாக சென்னையில் வந்து வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா மக்கள் வந்து பெரிதளவில் பாதிக்கப்படுறதும் பார்க்குறோம், உயிர் சேதங்கள் ஏற்படுது, அரசாங்கம் உதவி பண்ணலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. சென்னையினுடைய முந்தைய கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு சார்? சென்னை நகரம் வந்து மெட்ராஸ் பட்டணம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வந்து 1639 வந்து ஃப்ரான்சிஸ் டியால் வந்து வாங்கப்பட்டு ஒரு வியாபாரத்தில் வந்து அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்த இடத்துல வந்து குடியேறுறாங்க. இதில் நேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிற மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த இருக்கும்போது என்னென்னா மழை, வெள்ளம், புயல், வறட்சி 1639 ஆண்டுலேருந்தே தொடர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இதில் இருந்துகிட்டு இருக்குங்கிற போது ஒரு வரலாற்று பதிவு என்ன சொல்கிறேன்னா 1642 வந்து 3 கப்பல்கள் வந்து இங்கே வந்து புயலில் வந்து தரதட்டி மூழ்கிடுச்சு. ஸோ அந்த பதிவுகள்லாம் இருக்குது. இழப்புகள் இருக்குது பார்த்திங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 300 நடந்தது. சென்னை நகரம் வந்து 2 பருவமழையை வந்து சந்திக்கும். ஒரு பருவமழை வந்து தென்மேற்கு பருவக்காற்று மழை. அந்த தென்மேற்கு பருவக்காற்று மழை வந்து ஜூன்லேருந்து வந்து ஆகஸ்ட் வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று மழை. ரெண்டாவது வந்து அக்டோபர்லேருந்து ஆரம்பித்து வந்து டிசம்பர் வரைக்கும் வர்றது வந்து வடகிழக்கு பருவக்காற்று மழை. இது கடற்கரை நகரம். இந்த கடற்கரை நகரங்கிற போது வடகிழக்கு பருவக்காற்று மழை வந்து ஒரு அதிதீவிரமான புயல்களை வந்து உருவாக்கும். ஸோ இந்த டியூரேஷன் வந்து அதில் ஜாஸ்தி. புயல், மழை, குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதுக்கப்புறம் வந்து நிறைய டென்ஸாக வந்து மேகங்கள் வந்து இங்கே வந்து மழையை பொழிகிறதுங்கிறதுலாம் 17 நூற்றாண்டுலேருந்து நிகழ்ந்துட்டுருது. இந்த நகரம் படிப்படியாக தான் விரிவாகுது. 1770 காலகட்டத்தில் ஒரு நகர விரிவுகள் நடக்குது. 19 நூற்றாண்டில் அதிகப்படியாக வந்து நகரங்களில் வந்து வேலை கருதி வந்து நிறைய பேர் வர்றாங்க. இதுக்கெல்லாம் நான் ஆதாரப்பூர்வமான விஷயங்களோட ரெக்கார்ட்ஸை வச்சு தான் நான் பேசுகிறேன். 1639 சென்னையோட மக்கள் தொகைங்கிறது ரொம்ப வேடிக்காக இருக்கும். எவ்வளோ இருக்குன்னா 4000 பேர் தான் இருக்காங்க. 18 நூற்றாண்டில் வந்து 1830s 1840s வந்து சென்னையோட கணக்கெடுப்பை பார்க்குறபோது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5-4 லட்சம் வந்துருச்சு. அப்போ வந்து இது இந்த நகரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விரிவாகுது. அந்த விரிவாகிற போது வந்து என்னென்னா நகர கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து முயற்சி பண்ணுறாங்க. சென்னை மாநகராட்சி சொல்லப்படுறது வந்து ஒரு ஒரு உலகத்திலேயே 2வது ஓல்டஸ்ட்டு மாநகராட்சி. 2வது ஓல்டஸ்ட் மாநகராட்சி இன்றைக்கி இருக்க ரிப்பன் பில்டிங் இருக்குது பார்த்திங்களா, 1913 தான் வந்து அந்த ரிப்பன் பில்டிங் கட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த சென்னை மாநகராட்சி அமைப்புகள்லாம் இருக்குல்ல, டவுன் ஹாலில் சொல்லப்படுற மருத்துவக்கல்லூரி, சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்தாப்பில் வந்து ஒரு டவுன் ஹால் இருக்குது. அந்த இடம் அதான் எரபாலு செட்டின்னு ஒரு இடம் இருக்குது.